35 பேர் அலை 35 பேர் அலை ஒரு டீம் இவங்க அதாவது பயோவா டீம் பத்தி பேசிட்டு நான் பயோவா டீம் வந்து பாத்தீங்கன்னா 6th பொசிஷன்ல இருக்காங்க கடைசி பொசிஷன்ல இருக்காங்க एक्चुअली சொல்ல போனா ஏனா 6 டீம் மட்டும் தான் வந்து அடுத்த சைக்கிளுக்கு உள்ள போவோம் வேற கடைசி பொசிஷன்ல இப்ப சோ ஃபார் 2 ரவுண்ட் முடிஞ்சி இருக்காங்க மீன் 2 ரவுண்ட் மீன்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்த 6 மேட்சஸ் முடிவோட இருக்காங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அண்ட் இந்த மேட்ச் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படினு இந்த மேட்ச் முடிஞ்சி அடுத்த மேட்ச் டெஃபினட்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஆவணும் இல்லட்டி வந்து அவங்க வெளியில போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது ஓகே நம்ம இவங்க ஃபோர் பாட்ஸோட ஸ்கேனர்ல வந்து கேம்ப் சீட் பக்கம் இருக்கிற டீம் வந்து ஒன்று காட்டி கொடுத்துருக்க டீம் அவுட் ஆஃப் லவ்வா இருக்கும் அப்படின்னு லைட்டா தோணுது ஏன்னா அவங்க தான் யூஸ்வலாக இருப்பாங்க இல்லை அவங்க இல்லை யார் இருக்கிறாங்க கேம்ப் சீட் பக்கத்தில் அப்படின்னு பார்ப்போம் டிஆர்ஜி டீம் ஃபீல்ட்ஸ் இருக்காங்க டிஆர்ஜி டீம் டிகே இ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் இருக்கிறாங்க ஓ மை காட் ஸோ டிராகன்ஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஆல்ரெடி இறங்கியிருந்தாங்க ஸோ டிகே இ ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்துருக்காங்க டிகே இ ஸ்போர்ட்ஸ் எங்கே இறங்கியிருந்தாங்க ஒரு ஷார்ட் ரேஞ்சு முடிச்சிட்டாங்க அபிமன்யு காலி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு டிஜே கேமர் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தூரம் போயிட்டு இருக்காரு ஓ நாக்கு கைஸ் வெறித்தனமா நாக்கு பட் பின்னாடி வந்து இவரை நாக் பண்ணிட்டாங்க வாரியர் வாரியர் ஹெல்ப் பண்ண வராரு மை காட் ஸோ வாரியர் நல்ல ஹிட் கொடுத்துருக்காரு தாண்டி ஓடிட்டாரு தாண்டி ஓடிட்டாரு தாண்டி ஓடிட்டாரு அந்த நேடு கில்ல இருக்குமா இல்ல ஜோக்கர் அந்த பக்கம் வந்துட்டாரு ஜோக்கர் அந்த பக்கம் ஷார்ட்ரேஜ் வந்துட்டாரு வாரியர் கிட்டி ஒரு ஃபைட் நினைக்கிறேன் ஒரு ப்ளூ வால் போட்டுருக்காரு ஜோக்கர் அரா லெவல் ஹெட் ஜோக்கர் வெறித்தனமா அடிச்சாரு ஸோ முடிச்சிட்டாங்க டிஜே கேமரை மட்டும் இழந்திருக்கிறாங்க ஸோ மற்றபடி டிகே இ ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட் ஓகே ஸோ டிராகன் சீம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஜே கேமர் அவரோட பங்களிப்புக்கு வந்து அவர் ஒரு கில்லை எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ ஒரு ஸ்குவாட் வைப் நடந்திருக்குது இந்த இடத்துல ஸோ ஒரு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு டோர்னமெண்ட் போகிறீங்க அப்படின்னா வந்து ஸோ டெஃபினட்டாக உங்கள் டீமில் வந்து ஒரு ஸ்னைப்பர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சீன் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு டீம்லையும் ஸ்னைப்பர்ஸ் இருக்கிறாங்க ஸ்னைப்பர் இருந்தால் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா ஒரு 150 அடிச்சிடலாம் ஒரு 150-100 அபவ் டேமேஜ் கொடுத்துடலாம் ஸோ க்ளூவால் பிரேக் பண்ணலாம் ஸோ இப்படி நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்னைப்பர் மூலியமாக ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு டீமே வந்து ஸ்னைப்பர் எதிர்பார்க்குறாங்க ஸ்னைப்பர் பிளேயர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கிறது நல்லது ஓ பார்த்தாரு மனோ பார்த்தீங்கன்னா வந்து பட் இல்லை அப்படின்னு நினச்சி நேராக ஓனார் ஈஸியாக நாக் பண்ணிட்டாங்க மனோவை ஹீல் பண்ண முடியுமா மில்லர் ஓகே நல்ல ஒரு க்ளூவால் ரெண்டு க்ளூவால் ஃபார் சேஃப்டிக்கு போட்டிருக்காரு டெஃபினட்டாக க்ளூவால் வேஸ்ட் ஆகிறது நேரத்தில் யோசிக்கவே கூடாது ஏன்னா ஒரு ஃபுல் மேப்பில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் சூப்பராக ஹீல் பண்ணிட்டாரு ஆப்போசிட்டில் வந்து ஃபோர் பாட்ஸ் ரோனோ போட்டிருக்காரு அவரு வேறு லெவலான ஒரு க்ளூவால் அப்புறம் எக்கோவைக்கோ எக்கோவைக்கோ மட்டும் தனியாக மாட்டிருக்காரு நினைக்கிறேன் நாக் பண்ணிவாங்களா இல்லை மக்களே க்ளூவாலோட இது ஏறிட்டு மூணு க்ளூவால் போட்டிருக்காரு வெறித்தனமான மூணு க்ளூவால் இப்போ முடச்சிட்டாங்க அண்ணா க்ளூவாலை ஓ மை காட் ஸோ எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் அந்த க்ளூவால் மேலே தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எக்கோ எக்கோ நாக் பண்ணியிருக்காங்க பட் அவங்க சைடு ஓ ஓ ஸ்பைடி பார்த்தீங்கன்னா வெறித்தனம் சூப்பரான ஒரு எய்ம் கண்டிப்பாக சூப்பர் அந்த இடத்துல வந்து எய்மே லாக் ஆகாது ஆக்சுவலாக அந்த இடத்துல எய்மே லாக் ஆகாது எய்ம் பாட்டை நாக் பண்ணியிருக்காங்க எய்ம் பாட்டை கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ரைடர் ஸோ ஸ்பைடி பார்த்தீங்கன்னா எக்கோ எக்கோ ஹீல் பண்ண வேகமாக போயிட்டு இருக்காரு ஸோ வந்துட்டார் ஒரு வழியாக ஒரு நேடு ஒன்று பறந்து வருது ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் என்ன என்ன இதில் நின்னாரு அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அந்த நேடு அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே கடக்குது அந்த தரத்தோடைய கடத்தோடைய டீ டிக்கி 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 டிக்கின்னு அடிச்சிட்டு இருக்கு டிக்கி கடியில் வந்தால் டிக்கி டிக்கின்னு தான் சவுண்ட் ஏங்குற மாதிரி ஸோ ஃபோர் பாட்ஸ் கேட்டுக்கு எலிமினேட்டட் ஸோ ஸ்பைடி நல்லா ப்ளே பண்ணார் பட் தனித்தனியாக நாக் ஆகிட்டாங்க அண்ட் அந்த நேடு ஓ மை காட் கிரேசி காலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு ஷார்ஸ் ஸ்ட்ரீம் கிட்ட ஸோ கிரேசி அண்ட் கோகு காலி அண்ட் யோகேஷ் காலி ஆண்ட்ரோ மட்டும் தான் சோலோவாக இருக்காரு ஸோ நேராக போயிட்டு ஒரு டீம்ல மாட்டிருக்காங்க டீம் பாய்சன் இல்லை அது அது யாருன்னு தெரியல இருக்கும் வர யாரு யாரையாவது ஆய்சி பைசா ஆமா ஆய்சி பை ஜோஷுவா ஏ மனுஷன் மூணு அவர் மட்டுமே மூணுக்கு மூணு பேரை கில் எடுத்திருக்காரு ஜோஷுவா ஆய்சி பாய்ஸ் ஜோஷுவா ஒவ்வொரு மேட்சும் சாலிடா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அந்த சோலோ சர்வருக்காண்டி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மூணு பேர் நாக் தான் நாங்க எங்க போனார் அந்த சோலோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஆண்ட்ரோ பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டாரு சூப்பரா டிப்கி கொடுத்துட்டு கீழே இறங்கிருக்காரு ஜோன் கீழே இருக்குது எதுக்கு அவங்க மேலே ஏறி போனாங்க அப்படின்னு தெரியல ஏ ஃபீல்ஸில் இருந்தாங்க கரெக்ட் ஃபீல்ஸ்லாம் இருந்தாங்க ஷார்ட் ஸ்ட்ரீம் ஃபீல்ஸ் வந்து பிரசிலியாக்குள்ள ஒரே அந்த இதுலேயே மூவ்மெண்ட்லேயே இருந்திருக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல ஹால் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை நேரம் அந்த எல்லோ ஹவுஸ் போகிறாரு டீம் பாய்ஸ் வந்து எல்லோ ஹவுஸில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை தெரியல ஒரு வேளை அந்த ரெண்டு பேரும் அங்கே பார்த்ததுனால எல்லோரும் அங்கே போயிட்டாங்க ஓ மை காட் ஸோ பெரிய தப்புன்ட்டாங்க டீம் பாய்சன் மேபி அந்த எல்லோ ஹவுஸில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சான்சஸ் இருந்திருக்குது பட் ஜோனுக்கு மூவ் பண்ணுறாங்க பார்த்துட்டாரு நினைக்கிறேன் ரோஹித் பார்த்துட்டாரா ரோஹித்தோட வியூவில் தெரிஞ்சு சூப்பராக கோணம் போட்டிருக்கிறாரு சீக்கிரமாக உடஞ்சிரும் கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து இது டிராகனை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறனால டக்குன்ட்டு இது பண்ணிட்டாங்க ஒரு இது இது வந்துச்சு நேடு வந்துச்சு பட் எந்த டேமேஜ் கொடுக்கல அங்கி குரோனோ யூஸ் பண்ணிட்டாரு டிராகனும் குரோனோ யூஸ் பண்ணிட்டாரு ஸ்னைப் கிங் அங்கே ஒரு ஸ்னைப்பர்
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யார டீம்னா நம்ம இவங்க ஹீரோ கேங் ஸ்ரீராம் ப்ளூ வால் பிரேக் பண்ணி தராரு ஒரு 132 இல்ல கன்ஃபர்ம் பண்ணிருக்காரு ஸ்ரீராம் ஒரு நேடு ஒண்ணு ஏனோ யாரலயே பறந்து போற மாதிரி இருக்கு இல்லையா ஓகே ஓ ஸ்டேஞ்ச் காலி ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு வெரி தரமா அடிச்சிட்டு இருக்காங்க ப்ளூ வால் பின்னாடி குரோனோ இருக்கதனால வந்து அவரால ஹிட் பண்ண முடியல ஆல்பா உல்ட்ரா வந்து அடிச்சிட்டு இருக்காரு ஆல்பா நாக் அப்படி நினைக்கிறேன் மேக்ல ஓ மை காட் ஆல்பா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு ஆல்பா மேக வச்சு அழுத்து அழுத்து அழுத்திட்டு இருக்காரு சோ டீம் பாய்சன்ல எத்தனை பேர் காலி சோ டீம் பாய்சன்ல ஸ்னைப்பிங் மட்டும் தான் மக்களே ஸ்னைப்பிங் மட்டும் தான் சோ சேஃப்டிக்கு ரெண்டு ப்ளூ வால் போட்டு இருக்காரு ஓபன்ல வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காரு முடிச்சிட்டாங்க என்பி விஜய் அங்க இருந்து அடிச்சிருக்காரு சோ இன்னொரு தேர்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு நைசி பாய்ஸ் உள்ள வந்திருக்காங்க ஆண்ட்ரோ பாத்தீங்க ஆண்ட்ரோக்கு அடி விழுந்திருக்குதே சேஃபா உள்ள போயிட்டாரு ஆண்ட்ரோ சோ பாத்தீங்க இவங்க மாட்ட வேண்டியது இப்ப ஆல்பா மட்டும் தான் ஆல்பா அண்ட் ஸ்ரீராம் ரெண்டு பேர் இருக்காங்க ஆல்பா அண்ட் ஸ்ரீராம் வந்து மெயின் பிரசிலியா பக்கம் போறாங்க செவன் ஹவுஸ் பக்கம் போயிட்டு ரஷ் பண்ணலான்னு போறாங்க பட் ஓ மை காட் ஏடபிள்யூ வயல அடிச்சாரு ஜோஷுவா என்பி விஜய் ஓ மை காட் என்பி விஜய் ஆல்சோ ஸ்னைப்பரா அரே மக்களே ரெண்டு ஸ்னைப்பர் ஓகே ஸோ 15 அலைவோட மேட்ச் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ சோலோவை சர்வை பண்ணிட்டு இருக்காரு ஆண்ட்ரோ அவர் சோலோ சர்வைவர் டிராகன் ஸ்டீம் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ட் அந்த ஹீரோ கேங்கில் வந்து அவரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு மில்லர் யாது யாது அடிச்சிட்டு இருக்காரு யாது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபுல்லா இருக்குது டிஆர்சி இப்பதான் கிங்ஸ் ஓப் பண்றாங்க ஓ யாது பக்கத்துல வந்து அடிச்சிருக்காரு விஜய் பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து குரோனோக்குள்ள பூந்து அடிச்சிருக்காரு ஓ மை காட் எல்லாருமே காலி ஜீவா மட்டும் தான் இருக்காரு ஜீவா குரோனோ போட்டு அடிக்கலாம்னு பார்த்திருக்காங்க அவரை எந்த ஒரு கில்லும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எந்த ஒரு கில்லும் கன்ஃபார்ம் பண்ணல ஜீவா மட்டும் எப்படி சர்வை பண்ணுறாரு தெரியல டக்கு டக்கு முடிச்சிருக்காங்க நாய்ஜி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிரஷோத்தை மட்டும் கில்ல எடுக்க முடிஞ்சிருக்காங்க உங்களால மற்றபடி ஜோஷ்வா அண்ட் விஜய் ரெண்டு பேரும் டபுள் ஏடபிள்யூஎம் டபுள் எம்ஐ டுபி அண்ட் டபுள் ஏடபிள்யூஎம் நினைக்கிறேன் ஒரு எம்ஐ டுபி ஏடபிள்யூஎம் தெரியல சரிவே ஸ்னைப்பர் டபுள் ஏடபிள்யூஎம் அவர் டபுள் எம்ஐ டிபி இல்லை இவரும் ஒரு எம்ஐ டுபி வச்சிருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு டெட்லியான ஒரு டீமாக தான் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆண்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் மாட்டிருக்காரு ஸோ கடைசி ஜோன் கடைசி ஜோனுக்கு முதல் ஜோனு இன்னும் 28 செகண்ட் தான் இருக்குது 11 பேர் அலைவு டிராகன் ஸ்டீம் மேலே இருக்கிறாங்க இப்போ நேடு இங்கே உள்ள வந்துருக்குது டிஆர்ஜி டீம் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்காங்க ஜீவா காலி டிஆர்ஜி டீம் காட் எலிமினேட்டட் ஸோ டீம் அவுட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் 6 கில் எடுத்துருக்காங்க பிங் செமையாக போயிட்டுருக்கு எனக்கு வெறித்தனமாக பிங் போயிட்டுருக்குது ஜோக்கர் ஓபன்ல போறாரு மாட்ட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நல்ல ஒரு உள்ள போய் ஆகணும் உள்ள போய் ஆகணும் ஸோ நாய்ஸி பாய்ஸ் என்ன பண்ண போறாங்க அவர் பார்த்தீங்கன்னா எம்ஐ டு பி வெறித்தனமா வேலை பார்த்துட்டு இருக்கு வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்கு எம்ஐ டு பி இங்க யாரும் உள்ள ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் யாருப்பா அது இங்க உள்ள வந்தது பாருங்க அசால்ட்டா முடிச்சாரு எம்ஐ டு பி அதாவது அந்த என்ன சொல்றது மோக்கோ மார்க்லயே வந்து ஈஸியா முடிச்சாரு ரெண்டு ஸ்னைப்பர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க நாய்ஸி பாய்ஸ்ல டிராகன் ஸ்டீம்ல ரெண்டு பேர் குரோனோ உடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க அவுட் ஆஃப் லவ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவுட் ஆஃப் லவ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவ்வளோதான் எம்ஐ டிவில வச்சு திருப்பு திருப்பினு திருப்பிட்டு இருக்காரு ஜோஷுவா ஜோஷுவா பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவில திருப்பி திருப்பி திருப்பிட்டு இருக்காரு டிராகன் ஸ்டீம்ல ஒரே ஒருத்தர் ஆமோ எங்கேயிருந்து கிடைக்குது ரெண்டு ஸ்னைப்பருக்கு ஆமோ எங்கேயிருந்தே கிடைக்குது எனக்கு கண்ணே கிடைக்க மாட்டேது இவங்க ஆமோ முத கொண்டு வச்சிருக்கிறாங்க மூணு டீம் மக்களே லாஸ்ட் ஜோன் மூணு டீம் ஜோக்கர் அமைதியா இருக்காரு ஜோக்கருக்கு ஒரு ஓகே நேடு வந்திருக்குது பட் எப்படி உள்ள போறாருன்னு தெரியல ஜோன் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அவருக்கு விஜயன் ஜோஷுவா ஜோஷுவா ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு நேடு மலையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் ஒரு நேடு உள்ள வந்திருக்குது ஓ மை காட் ஸோ முடிச்சார் ஜோஷுவா பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக் எப்படி டூவில ஸோ கில்லர் காலி மனோ அண்ட் கில்லர் மட்டும் தான் இருக்காங்க முடிச்சாங்க வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு ஜோஷுவா பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டாரு ஜோஷுவா மைக்கே தட்டி பறக்க விட்டேன் நான் மைக்கே தட்டி பறக்க விட்டேன் இந்த லைக் தட்டி விடுங்க மக்களே கண்டிப்பா ஜோஷுவா வேற லெவல் பிளே ஐசி பாய்ஸ் டபுள் ஸ்னைப்பர் டபுள் ஐ மீன் டபுள் ஸ்னைப்பர் மீன்ஸ் வந்து டபுள் டபுளா டபுள் ஸ்னைப்பர்னு வச்சிங்களா அந்த மாதிரி